Hello friends, welcome to Samayal Puridu. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி அருமையான சைடிஷ் ரெசிபிங்க. இதை ஒரு டைம் நீங்கள் செய்து பாருங்கள். எனக்கு இட்லி தோசைனாலே இந்த சைடிஷ் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடாலும் இதில் 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு நல்லா நசுக்கிட்டு எடுத்துருக்கேங்க. நசுக்கிட்டு நம்ம சேர்த்து வறுக்கும்போது ஈஸியாக சீக்கிரம் வறுபட்டு வந்துடுங்க. இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு கண்டிப்பாக மிதமான தீயில் தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பூண்டு வந்து செவந்த மாதிரி ஆகிடும், கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் பச்சைத்தன்மையாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் உடச்சி பார்த்திங்கன்னா முறு முறுன்னு இருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாங்க இதை. இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் வரமிளகா ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. இதை ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகாய் சேர்ந்ததும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் இப்போ நம்ம எந்த அளவு 1 கப் வந்து நம்ம பூண்டு பள்ளி எடுத்தோம் அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு வந்து குண்டு உளுந்து சேர்த்துருக்கேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா செவர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா செவந்து வச்சு பாருங்கள். இதை எண்ணெயை வடிச்சுட்டு இதையும் ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற விட்டுடலாங்க. இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் நான் 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் நல்லா ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காயும் நல்லா செவந்து வறுபட்டுருச்சு, ஈரத்தன்மை போய். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சாச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போது உளுத்தம்பருப்பையும் வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். அதில் இந்த பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பல்ஸ் கொடுத்து விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா நம்ம பொடி அரைச்சாச்சுங்க. பூண்டு இட்லி பொடி ரொம்ப ஈஸியாக நம்ம சிம்பிளாக ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம தோசை ஊற்றி அது மேலே 1-2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பூண்டு பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன், மேலே தூவி விட்டுருக்குங்க. இப்போ இதை சுத்திரன்னு கொஞ்சமாக நெய் இல்லை, நீங்கள் நல்லா தோசையில் ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு ஒரு சைடு திருப்பக்கூடாதுங்க. அப்படியே மடித்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட அருமையான சுவையில் இருக்குங்க. இந்த பூண்டு பொடியை நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் செய்து பாருங்கள். 1-2 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. தோசை இட்லிக்கு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் இன்டர் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.